ஹலோ, எல்லாம் இருக்கீங்களா? முடிச்சுதான் இருக்கீங்க. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கிளான் மலை நடத்தணும், வேற என்னெல்லாம் பயன்? அந்த மாசத்துக்கு ஒரு தடவை சண்டை பார்த்தாதா? ஏன் தினசரி பண்றோம்? நல்லா முழிக்கிறீங்க. திரு திருந்து வெரி குட். உங்க பேர் என்ன? குமாரன். இப்பதான் உங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரெகுலர் டைம் ரெகுலரா வாங்க. என்ன உங்க கடைசி பாப்பாங்க? ஓகே, எவ்வளவு முன்னாடி வாங்க. என்ன லைஃப்ல முன்னாடி வந்துருங்க. ஏ சார் பண்ணிருக்கேன். எல்லாரும் நிறைய விசிறிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம தினசரி ஏன் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல நாம் இந்த ராஜ்மஹால்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வரணும் இல்லையா? தினசரி நம்மள என்ன பண்ணாமல் நாமல் நாமல ஞாபகப்படுத்திக்கிறோம். நான் ராஜ்மஹாலில் ஒரு ஸ்டாஃப் இல்லையா அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறோம். ப்ளஸ் நமக்கு வழிகாட்டுதல் இருக்கணும். நான் எந்த வழியில் போயிட்டுருக்கேன், என்னுடைய பொறுப்பு என்னது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற எனக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். ஓகே, அவங்க ஒன்றும் பண்ணல, அவங்க பூ தான் மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்க்க வேண்டாம், இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்க்கலாம். அப்ப தினசரி இந்த காலை கிளாட் மார்னிங் அப்படிங்கிற முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. சரி, இப்ப இன்னொரு கேள்வி கேட்கறேன். நீங்க இங்க ராஜ்மஹால்ல ஒர்க் பண்ணும் போது உங்க மனசுல உங்க புத்தியில என்ன இருக்கணும், யார நினைச்சுக்கிட்டு செய்யணும் இந்த வேலை? சாமியா? எந்த சாமி? கந்த சாமியா, முனு சாமியா, கருப்பு சாமியா? எது உங்களுடைய மனசுல இருக்கணும்? கஸ்டமர்கள்லாம் வரவேற்பு வரணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஒருத்தர் வராரு, இல்லை கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப வருத்து புரிஞ்சு கேட்குறாரு, நான் கல்யாணம் பண்ணணும், எனக்கு இந்த சேலை கண்டிப்பாக வேணும், எனக்கு இந்த சேலை கண்டிப்பாக வேணும், 20,000 ரூபாய் சேலை 5,000 ரூபாய் கேட்குறாங்க. கஸ்டமர் சந்தோஷப்படுத்துறதா பண்ணிடலாமா? பண்ண முடியாது. சாமியை நினச்சிட்டு பண்ணலான்னா நீங்கள் பாட்டு உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், நான் பாட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கேன், சாமியை நீ வந்து வியாபாரம் பண்ணால் பண்ணுவேன், பண்ணாது. அப்போ எதை நினைக்கும் நம்ம, என்ன நம்ம மனசில் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக நாம் வியாபாரம் செய்யும்போது, நீங்கள் கடையில் இருக்கும்போது, இல்லை காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம கடையில் இருக்கோம் இல்லையா, இந்த சமயத்தில் நம்மளுக்கு எது மனசில் மட்டும் இருக்கணும்? தொழில் சேர்ந்தனா என்னது? வியாபாரம் தான் பண்ணுறீங்க, வராங்க கேட்குறாங்க, 10,000 ரூபாய் செல்ல 4,000 ரூபாய் கேட்குறாங்க, வியாபாரம் தானே கொடுத்தலாம் இல்லை 4,000 ரூபாய்க்கு, அது எப்படி கொடுக்க முடியும்? நேற்று என்ன குறை, இன்னைக்கு நிறைய அது பண்ணிடலாமே. நேற்று நான் 10 சேலை வித்தேன், ஏன்னா அந்த கரார் ரேட்ல வித்துட்டு இருந்தேன், இன்னைக்கு கொஞ்சம் கம்மி ரேட்ல வித்துட்டு போறேன். அதான் மன திருப்தி அவங்களை செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம இங்க திருப்தியா இருக்க முடியாது இல்ல? கொஞ்சம் அதனால உங்களுக்கு நிறைய ஒரு டிப்ஸும் கொடுக்குறேன். உங்க மனசுல எது இருக்கணும் இங்க இங்க வேலை செய்யும் பொழுது? பொறுமை இருக்கணும். கஸ்டமர் வந்தா வரட்டும், வரலாம் பரவாயில்ல இல்லையா? என்னங்க டார்கெட் பிடிக்கவே இல்லை சார், உங்களுக்கு தெரியாதா? ஓடு மீனோட ஒரு மீன் வலை வரவும் காத்திருக்கிற நானு அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? ராஜா கிட்ட கேட்கலாம். ராஜா, இங்க ஒர்க் பண்ணும் போது ஒருத்தோட மைண்ட்ல என்ன இருக்கணும், எது இருக்கணும்? யா சார், என்ன வந்து மொபைல கேட்க, நல்ல 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 மனுஷன் ராஜா இல்லையா? அவர் இதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நிர்வாகத்திற்கு பதிலாக நம்ம என்ன பண்றீங்க, வேலை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நிர்வாகத்தில் இருக்கவங்க வந்து என்ன பண்ண முடியாது, இங்க ரெண்டு வியாபாரம் பண்ண முடியும், ஏன்னா கடை பெருசாயிடுச்சு, நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. ஸோ அப்ப நிர்வாகத்தில் இருக்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல 10 பேர் என்ன பண்ண முடியாது, இங்க ரெண்டு வியாபாரம் பண்ண முடியாது. அதற்கு பதிலாக நம்மள என்ன பண்ணிருக்காங்க, இங்க நிக்க வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நம்மளுடைய மனசில் என்ன இருக்கணும் அப்படின்னா, இங்கே நிர்வாகம் மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். நிர்வாகம்னா என்னது, என்ன ஞாபகம் இருக்கும் நிர்வாகம் அப்படின்னா 3 விஷயங்கள் முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். நிர்வாகம் அப்படின்னா 3 விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான் நிர்வாகம் பெரிய சொல்கிறோம். முதல் விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கடையில் இருக்க சொத்து, இந்த கடையில் இருக்க பொருளை யார் சொந்தமானது? நிர்வாகத்துக்கு சொந்தமானது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல, இது முதல்ல புரிஞ்சுக்கிறோமா? இதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், இங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் யாருக்காக உபயோகப்படுத்தணும்,
கஸ்டமர்ஸ் தான். கஸ்டமர்ஸ் யாருக்கா உபயோகப்படுத்த சொல்றாங்க? யாரு சொன்னது? யாரு? நிர்வாகம் இல்லையா? கஸ்டமருக்கு நம்ம ஏன் பண்றோம்? ஏன்னா நிர்வாகம் சொன்னதெல்லாம் பண்றோம் இல்லையா? சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நிர்வாகம் நம்மளுக்கு எப்படி வழிமுறை கொடுத்துருக்கோ அதன் பிரகாரம் செயல்படுத்தும் இல்லையா? இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், நிர்வாகம் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கும். இப்படிதான் நீங்க வியாபாரம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விதிமுறைகள் கொடுத்துருக்கும். அந்த விதிமுறைகள் உங்களுக்கு மனசில் ஞாபகம் இருக்கணும் இல்லையா? இந்த மூன்று விஷயங்கள் ஞாபகம் இருக்கணும். நிர்வாகம் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்கள் தான். முதல் விஷயம் என்னது? இங்க இருக்கக்கூடிய பொருள்னால யார் சொந்தமானது? நிர்வாகத்துக்கு சொந்தமானது. இது நல்லா ஞாபகம் இருக்கணும். இப்ப இது நம்ம மனசுல இல்லாம போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்களேன். இப்ப இங்க வந்துட்டோம். இங்க வந்த பின்னாடி இங்க இருக்கக்கூடிய பொருள் யாருக்கு சொந்தம் தெரியல, நிர்வாகம் எனக்கு தெரியாது, யாருக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மனசு மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? இங்க பொருளை எப்படி உபயோகப்படுத்த ஆரம்பிப்போம்? எல்லாருமே இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடும். கவர்மெண்ட் பஸ் மாதிரி ஆகிப்போயிடும். கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் பிரைவேட் பஸ்ஸுக்கு என்ன வித்தியாசம்? கவர்மெண்ட் பஸ் யாருக்கு சொந்தமானது? யாருக்குமே இல்லை. அதனால எப்படி யூஸ் பண்றாங்க? பட் பிரைவேட் பஸ் அப்படி என்ன பண்றாங்க? அதை பார்த்து யூஸ் பண்றாங்க. அப்படிதான் யூஸ் பண்ணும். இப்ப இங்க இருக்கக்கூடிய சேர் இருக்கு, இது மேனேஜ்மெண்ட்டுக்கு சொந்தமானு சொல்லி நினைச்சதுனால என்ன பண்றோம்? இதை கரெக்டா ஒழுங்குபடுத்திட்டு போறோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இதை அப்படி அப்படியே விட்டு போயிடுவோம் இல்லையா? ஸோ அப்ப இந்த முதல் விஷயம் நம்ம எல்லாருடைய மனசில் ஞாபகம் இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் யாருக்கு சொந்தமானது? நிர்வாகத்திற்கு சொந்தமானது. அப்ப இந்த பொருள் எல்லாத்தையும் எப்படி உபயோகப்படுத்தணும்? ரொம்ப ஜாக்கிரதையா உபயோகப்படுத்தணும். இது நல்லா தெரியும் எல்லாருக்குமே. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சரி சார் இங்க இருக்கக்கூடிய பொருளா நிர்வாகத்துக்கு சொந்தமானது, தூக்கம் அதிகமாயிடுச்சு, கலக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சம்பாதிங்க எழுந்து ஓட போங்க சார் சொல்லிட்டு காலையில் படுக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்ப முதல் விஷயம் என்ன கத்துக்கிறோம்? எல்லாமே நிர்வாகம் சொந்தமானது. அப்ப ரெண்டாவது என்ன கத்துக்கிட்டோம்? எல்லாமே நிர்வாகத்துக்காக மட்டும்தான் என்ன பண்ணும்? வியாபாரத்துக்காக மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, சரி சார் இங்க எல்லாமே நிர்வாகத்துக்கு சொந்தமானது தான், நிர்வாகம் தான் உபயோகப்படுத்துறேன், ஆனா என் இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வியாபாரம் ஒன்றும் கூட்டம் சரியா வரமாட்டேங்குது. செகண்ட் ஃப்ளோர்ல நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இங்க பாத்திருக்கேன். இங்க வந்து மேக்சிமம் யாராவது கல்யாணப்பட்டு எடுத்து தான் வராங்க. மேக்சிமம் கூட்டம் எங்க போகுது? மேலையும் கீழேயும் போகுது. நான் என்ன பண்றேன்? கொஞ்சம் கையில சேலை எடுத்துக்கிட்டு மேல் சொல்லு கீழ் சொல்லு போயிட்டு படுசேலை 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 50% படுசேலை 50% படுசேலை அப்படி இருக்க முடியுமா? முடியாது. அப்ப நான் வியாபாரம் செய்யணும், நிர்வாகத்துக்காக வியாபாரம் செய்யணும். அதே போல நிர்வாகம் சொல்ற மாதிரி அவன் கொடுத்த வழிகாட்டுதல் பிரகாரம் வேலை செய்யணும். இல்லை இன்னொருத்தர் சொல்லலாம், சார் எனக்கு கொடுத்த டார்கெட் என்னது இந்த மாசத்துக்கு? 100 சேலை. அதை நான் கொடுத்துறேன், பட் நான் காலையில 12 மணி 11 மணி தான் வருவேன், நான் 6 மணிக்கெல்லாம் போயிடுவேன். அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. நான் யூனிஃபார்ம்லாம் போட்டு வர முடியாது சார், என் இஷ்டத்தை நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப நாம் வியாபாரம் செய்கிறோம், கம்பெனிக்காக தான் வியாபாரம் செய்கிறோம். எப்படி வியாபாரம் செய்யணும்? நாம் கொடுத்துருக்கூடிய விதிகாட்டு வழிகாட்டுறது பிரகாரம் வியாபாரம் செய்யணும். இது மூணுமே நம்ம மனசில் இருக்கணுமா? இது மூணு மனசுல இருந்தால் என்ன பண்ண முடியும்? நம்ம இங்க ஒழுங்காக வேலை பண்ண முடியும் இல்லையா? இது மூணுல ஏதாவது ஒன்று தப்பானால் என்ன ஆகும்? எல்லாமே தப்பாகி போயிடும் இல்லையா? நம்மளும் சரியா வளர முடியாது, நிர்வாகத்திலையும் சரியா வளர்ச்சி இருக்க போறது கிடையாது. இது மூணு ஞாபகம் இருக்கணும். இது மூணையும் நம்ம ஞாபகப்படுத்துக்கதான் என்ன பண்றோம்? தினசரி கிளாட் மார்னிங் அப்படிங்கிற விஷயத்த வைக்கிறோம். அவருடைய பின்னணி என்ன அப்படின்னா, பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, இது கம்பெனி, இது நான் கம்பெனிக்காக இருக்கிறேன், கம்பெனியினுடைய விதிமுறை பிரகாரம் என்ன பண்ணு வியாபாரத்தை செய்யணும் அப்படிங்கிற இந்த மூன்று விஷயத்தை ஞாபகப்படுத்துறது உங்களுக்கு என்ன தேவைப்படுதா இருக்கு? என்ன தேவைப்படுது? கிளாட் மார்னிங் தேவைப்படுது. இதே தாங்க காலையில் செய்யக்கூடிய பூஜை, வேற ஒன்றும் கிடையாது. தினசே நம்ம ஏன் காலையில் பூஜை பண்றோம் அப்படின்னா, இந்த மூன்று விஷயத்த நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். என்ன ஞாபகப்படுத்துறோம்? இப்ப நம்ம இந்த கம்பெனிக்குள்ளார் வரோம், எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்னா யார் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க? எல்லாத்தையுமே இங்க நிர்வாகம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளா கொண்டு வந்தோமா? இங்க கொண்டு வரல. அதே போல இந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறோம், நமக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இங்க இருக்கு. சூரியன், சந்திரன், நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, நாம் சாப்பிடக்கூடிய உணவு, எல்லாம் சரியா என்ன பண்ணிருக்காங்க? அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப யார் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே? உலகத்துடைய நிர்வாகம் யாரு? கடவுள் சொல்லி சொல்றோம் இல்லையா? முதல் விஷயம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்லாம் யாருக்கு சொந்தமானது? யாருக்கு சொந்தமானது? கடவுளுக்கு சொந்தமானது. இதை புரிஞ்சுக்கிறோமா? ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லா பொருளும் நம்ம எப்படி உபயோகப்படுத்துவோம்? ரொம்ப
ஜாக்கிரதையா உபயோகப்படுத்தும். எப்படி இந்த கரையில இருக்கும் போது இந்த பொருள் எல்லாம் நிர்வாகத்துக்கு சொந்தமானது புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜாக்கிரதையை உபயோகப்படுத்துவோமோ, அதே போல இந்த உலகத்தில் இருக்கும் போது இந்த உலகத்தில் இருக்க பொருள் எல்லாம் கடவுளுக்கு சொந்தமானது, நான் எதுவும் படைக்கல அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், இந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம சரியா உபயோகப்படுத்துவோம். இன்னைக்கு அந்த புத்தி இல்லாததுனாலதான் மனுஷன் என்ன பண்றாங்க, உலகத்தை இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க, இயற்கை வளத்தை இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. காரணம் என்னது, அவன் நினைக்கிறான் இது யாருக்குமே சொந்தமானது கிடையாது, யார் வேணா எப்படி வேணா என்ன பண்ணலாம் இத உபயோகப்படுத்தலாம் நினைக்கிறான். இதுதான் முதல் குற்றம், நம்ம செய்யக்கூடிய முதல் குற்றம். இதுல இருந்து முதல்ல ஒருத்தர் வெளில வரும், முதல் விஷயம். ரெண்டாவது, எப்ப எல்லாமே அவருக்கு சொந்தமானதோ, கடவுளுக்கு சொந்தமானதோ, அப்ப இங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் யாருக்காக உபயோகப்படுத்தணும், கடவுளுக்காக உபயோகப்படுத்தணும், நமக்காக உபயோகப்படுத்த கூடாது, நம்முடைய சொந்த சந்தோஷத்துக்காக சுயநலத்துக்காக என்ன பண்ணக்கூடாது, எதையுமே உபயோகப்படுத்த கூடாது. இது ரெண்டாவது விஷயம். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உலகத்துல பல பிரச்சனைகள் முடிஞ்சு போயிடும். என்ன பண்றோம், எல்லாத்தையும் எனக்கு என்னது 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 என்ன பண்ற, எல்லாத்தையும் நம்ம சுயநலத்துக்காக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சோம். அப்படி இல்லாம எல்லாருக்கும் இது பொதுப்படையானது, எல்லாரும் எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுக்காக பகிர்ந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். இது ரெண்டாவது விஷயம், கடவுளுக்காக செய்யறது. மூன்றாவது, சரி சார் நான் இந்த உலகத்துல வாழ்றேன், கடவுளுக்கு கடவுள் எனக்கு ஞாபகம் இருக்கு, கடவுளுக்காக நான் பண்றேன், ஆனா என் வாழ்க்கை எப்படி வேணா வாழ முடியுமா, முடியாது, எப்படிதான் வாழணும். கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காரு, நியதிகளை கொடுத்திருக்காரு. இப்போ கம்பெனிக்கு யார் நியதிகளை கொடுக்க, ரூல்ஸ் யாருக்கு செட் பண்ணுவாங்க, நிர்வாகம் செட், நீங்க செட் பண்ணிக்க முடியுமா உங்க நிர்வாகத்துல, சார் என் லைஃப் சார், என் வாழ்க்கை என் கையில், மை லைஃப் மை ரூல்ஸ், சொல்ல முடியுமா, இங்க வந்து சொல்ல முடியும், முடியாதா, முடியாது, ஏன் சொல்ல முடியாது, அப்படி சொன்னா என்ன ஆகும், மை லைஃப் மை ரூல்ஸ், நீங்க உங்க வீட்டுல போய் என்ன பண்ணுவாங்க, மை லைஃப் மை ரூல்ஸ் இருந்தோம்னு சொல்லிடுவாங்க. அப்ப ஒரு நிர்வாகத்துல இருக்கும் போது மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படிங்கிற செல்லுபடியாகாது, கம்பெனி ரூல்ஸ் தான் செல்லுபடியாகும். அதே போல இந்த உலகத்திலையும் நாம் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் கண்டிப்பா என்னதான் பண்ணி ஆகணும், கடவுளுடைய சட்டங்களை பின்பற்றி தான் ஆகும். மை லைஃப் மை ரூல்ஸ் வாழ்ந்தா என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி போட்டுறாங்க. அதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய கவலைகள், நிறைய குழப்பங்கள்லாம் வருது. இப்ப கம்பெனி நம்ம ரூல்ஸ் பிரகாரம் வாழ ஆரம்பிச்சோம்னா கம்பெனி நம்ம எப்படி வாழலாம், நம்ம அமைதியாக வாழலாம். கம்பெனிக்கு எதிர்த்துக்கிட்டு கம்பெனியோடைய ரூல்ஸுக்கு பிரேக் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சு அப்படியே எப்படி கிடைக்குங்க, நம்ம லைஃப் நிறைய பிரச்சனைகள்லாம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே தான் இந்த உலகத்தில், உலகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, சிக்கல் வருது, துன்பம் வருது, குழப்பம் வருது, ஏக்கம் வருது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, நம்ம என்ன பண்றோம், எதை பிரேக் பண்றோம், எந்த ரூல்ஸை பிரேக் பண்றோம், இந்த உலகத்தினுடைய கடவுள் கொடுத்த நியதிகளை என்ன பண்றோம், எல்லாருமே பிரேக் பண்றோம். அதனால தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வருது. ஸோ அப்ப நமக்கு கிளாட் மார்னிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணுது, நிர்வாகத்தை ஞாபகப்படுத்துது, நம்மள சரியான ட்ராக்ல வைக்குது. நம்ம தப்பா போனா கூட என்ன பண்ணுது, அது மறுபடியும் சரிப்படுத்தி நம்மள வழிகாட்டக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அதனால கிளாட் மார்னிங் ரொம்ப முக்கியம். இதேதான் காலையில நடக்கக்கூடிய இந்த பிரார்த்தனையும். இதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல வேத கலாச்சாரத்துல தினமும் காலைல எழுந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கடவுளை வழிபடுவாங்க. கடவுள் வழிபாடு, காலையில பிரார்த்தனை அப்படிங்கிறது எல்லார் வீட்லயும் அது ஒரு தினசரி நிகழ்ச்சியா நடந்துட்டு இருந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுளை வழிபடும் போது அவங்க ஞாபகம் வச்சுக்கலாம், கடவுளே இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே உனக்கு சொந்தமானது, நான் உனக்காக தான் உழைக்கிறேன் இல்லையா, அதே போல நீ எப்படி எனக்கு வாழ சொல்லி கொடுத்துருக்கு அப்படிதான் என்ன பண்ண போறேன், என் வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு அந்த கடவுள் கிட்ட சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா என்னதான் நான் நடக்கும், இங்க பிரச்சனை நடக்கும் இல்லையா. இது நீங்க வந்து புதுசா ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே கிடையாது. கடவுள் அப்படின்னா புதுசா ஒரு விஷயம், நான் ஏன் கடவுளை வழிபடுறேன், ஒன்றும் பெரிய காரணம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டாஃபும் இந்த கம்பெனி ஒவ்வொரு ஸ்டாஃபும் என்ன பண்ணும், காலையில கிளாட் மார்னிங் அட்டன் பண்ணி தான் அவங்க, யாரும் சொல்ல முடியுமா, எனக்கெல்லாம் தேவையில்லை சார், நான் காலைல மீட்டிங்லாம் அட்டன் பண்ண தேவையில்லை சார், யாரும் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அது நம்முடைய என்ன ஆயிடுது, கடமையா மாறி போயிடுது இல்லையா. அதே போலதான் ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்ன அப்படின்னா, தினசரி கடவுளை வழிபட்டு இந்த மூன்று விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். கடவுளை வழிபடுறது முக்கியம் கிடையாது, கடவுளை எல்லாரும் வழிபடுறாங்க, கடவுளை வழிபட்டா மட்டும் போதாது, எதோட வழிபடணும், புத்தியோட வழிபடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ மக்கள் எல்லாரும் கடவுள் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ கடமைக்கு வழிபட்டு இருக்காங்க. கடவுள் வழிபடுறோமா, வழிபடுறோம், எப்படி, கடமைக்கு. ஸோ அப்படி வழிபடுறது கிடையாது, கடவுளை உண்மையாலுமே என்ன பண்ணும், புரிஞ்சுக்கணும், இருக்காரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இப்போ கடவுளுடைய போட்டோ மட்டும் வச்சுதான் பார்த்தாரு, போட்டோ வச்சுட்டு நான் எல்லா தப்பு பண்றேன், இருக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது.
உண்மையில அங்க என்ன பண்ணும், கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உணர ஆரம்பிக்கணும். அதன் பிரகாரம் வாழ்க்கை என்ன பண்ணும், நடத்த ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், இந்த காலையில நிகழ்ச்சி அப்படிங்கறத ஏற்பாடு பண்ணிருக்கோம். இது ஆக்சுவலி நம்ம தினசரி பண்ண வேண்டியது, தினசரி நம்ம வழிபாடு பண்ணும் காலையில. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், வாரத்துக்கு ஒரு முறைதான் பண்றோம். தினசரி பண்ணுமா பண்ணக்கூடாதா, பண்ணலாம். பண்ணா யாருக்கு நல்லது, உங்களா நல்லது இல்லையா. ஸோ அதனால என்ன பண்றோம், இதை நம்ம முதல்ல வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணிருக்கோம், இங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதனால நமக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா, லாபம் இருக்கா, நிறைய இருக்கு இல்லையா. நல்ல விஷயங்கள் என்ன பண்றோம், காலையிலேயே தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா மந்திர பாடம் இல்ல, யாருக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பாடினா நல்லா இருக்கும் சார், ஏன் சார் நிறுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பரவாயில்ல, எல்லாருக்கும் இருந்ததா அப்படின்னா வெரி குட். ஏன்னா இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, இந்த மந்திரம் நம்ம பாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய உணர்வு இருக்குல்ல அது ரொம்ப அமைதியாகும். ஏன்னா நம்ம வெளியில இருந்து வரோம், வீட்டுல இருந்து வரோம், பல சூழ்நிலை இருந்து வருவோம். வரும்போது நிறைய கவலைகள், நிறைய குழப்பம், நிறைய ஏக்கம், நிறைய விஷயத்தோட வருவோம். ஆனா இங்க வந்த பிறகு நம்ம அப்படி இருக்க முடியுமா, இருக்க முடியாது. கஷ்டம் வருஷம் என்ன பண்ணும், எல்லாரோடையும் ஒழுங்கா இருக்கு தெரியும். அதுக்கு நம்ம மைண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். சரி, இந்த மந்திரம் சொன்னா என்ன பண்ணுங்க பண்ணும், நம்மளுடைய மைண்ட் என்ன பண்ணுது, ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுது, கூலுமையாக்குது. அதனால இதுக்கு பேரு மந்திரம் அப்படின்னு சொல்லணும். இந்த மந்திரத்தை நீங்க குருகுலத்துல பாத்தீங்கன்னா, குருகுலத்துல எல்லா பசங்களும் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல இருக்குல்ல, குருகுலம் இருக்கு இல்லையா, குருகுலத்துல ஃபர்ஸ்ட் காலில் போனோடனே மந்திரம் சொல்லுவாங்க. ஏன் மந்திரம் சொல்றாங்கன்னா, அந்த பசங்கள்லாம் வரும்போது எப்படி இருப்பாங்க, வீட்டுல இருந்து வரும்போது எல்லாரும் ரொம்ப டிஸ்டர்ப் மைண்டாக இருப்பாங்க. ஓகே, நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் சார் வந்துட்டாரு, பல்ராம் கோவிந்த பிரபு, சேர்மேன் தங்கமயில் சார், நீங்க வந்துட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ நம்ம வந்து மந்திரத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ மந்திரம் அப்படிங்கிறது மனசு என்ன பண்ணுது, அது சாந்தப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இதனால நம்ம என்ன பண்றோம், காலை என்ன பண்றோம், கிளாட் மார்னிங் பண்றோம். ஸோ அந்த கிளாட் மார்னிங்கோடைய ஹையஸ்ட் வெர்ஷன் தான் என்னது, இந்த ஸ்பிரிச்சுவல் மார்னிங் இல்லையா. ஸோ நம்ம எந்த அளவுக்கு கிளாடா இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம மனசு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம எப்படி இருக்க முடியும், ரொம்ப மனசு அமைதியா இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும். மனசே அமைதி இல்லை, மனசு குழப்பமா இருந்தா நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா, கிடைக்காது. நீங்க மக்களை பார்த்துருக்கலாம், அவங்க பெரிய பெரிய பணக்காரங்களாம் வருவாங்க இல்லையா, ரொம்ப பணம் எல்லாம் வச்சிருப்பாங்க, பட் மனசு இங்க இருக்காது, எதையோ யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ மனசு ரொம்ப அமைதியா இல்லை, மனசு சஞ்சலமாவே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்கவே போறது கிடையாது. அதே மனசு அமைதியா இருக்கு ஒருத்தருக்கு இல்லையா, மனசு பிரசாந்தமா இருக்கு அப்படின்னா அவர் எப்படி இருப்பார், என்னைக்குமே சந்தோஷமா. நீங்க சின்ன குழந்தைங்களை பாருங்களேன், சின்ன குழந்தைங்க சந்தோஷமா இருக்கு, ட்ரெஸ்ஸே இருக்காது, ட்ரெஸ் எல்லாம் குடுக்குடுன்னு ஓடும் வரும் இல்லையா. அந்த சின்ன குழந்தைய வந்து திட்டுவோம், டேய் சின்ன ஆயே சொல்லி குரங்கே சொல்லி திட்டுவோம் இல்லையா, படவ ராஸ்கல் சொல்லி திட்டுவோம். அந்த குழந்தை என்ன பண்ணும், சிரிக்கும். நம்மளால என்ன பண்ணும், உடனே கோவப்படும், ஹே என்ன நீ சொல்றிய படவ ராஸ்கல் சொல்ற, கோவம் வந்துடும். அந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த மனசு எப்படி இருக்கு, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, ரொம்ப லைட்டா இருக்கு. நம்மளும் அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா என்ன ஆகுது, வளர வளர நம்ம வளர வளர மனசு என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு கலங்கங்கள்லாம் உள்ள வர ஆரம்பிக்குது. ஸோ எப்ப கலங்கங்கள்லாம் உள்ள வர ஆரம்பிக்குதோ அப்ப பிரச்சனைகள் வருது, துன்பங்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு, ரொம்ப எளிமையான தீர்வு என்னது, இந்த மந்திரம் தான் இல்லையா. ஸோ இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது, இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்றாங்க. பகவான்ல இருந்து சிவன்ல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு எல்லா தேவர்களும் சொல்றாங்க. ஏன் சாமி நீங்க தேவர்களை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம உலகத்துல யாராவது சொல்றாங்களா, எல்லாரும் சொல்றாங்க, பெரிய பெரிய ஆளுங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு நேரடியான உதாரணம் இங்க இருக்காரு. ஸோ தங்கமயிலுடைய சேர்மேன் இவர் தான் பல்ராம் கோவிந்ததாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு 58 ஷோரூம் இருக்கு, 58 ஷோரூம்ல 2000 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு தினசரி கன்ஃபியூஷன்ஸ், எவ்வளவு குழப்பங்கள்லாம் இருக்கும். ஆனாலும் எப்படி இருக்காரு, ஃப்ரீயா இருப்பார் இல்லையா. அவர் ஃபேஸ் எப்ப எப்படி இருக்கும், சிரிச்ச முகத்தோடு இருக்கும். அவர் என்னைக்கும் கோவப்பட்டு நானே பார்த்தது கிடையாது, கோவம் பட மாட்டார்,
எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கோவம் வராது இல்லையா, கவலைப்பட மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் பண்ணக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் தான். ஸோ இதை நம்ம அவர்கிட்டேருந்து கேட்கலாம், அவர் லைஃப்பில் எப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அவர்கிட்ட கேட்கலாம். அதுக்கப்புறம் விநாயக் சார் இந்த ப்ரோக்ராம் பற்றி என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறதும் அவரும் சொல்லுவார் அவங்ககிட்ட. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. அனைவருக்கு எனது பரிமான வணக்கம். ஸோ முதல்ல வந்து வார்மிக்கும் போது வந்தேன், அதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் இல்லை, குரூப் வந்துட்டு இருக்காரு, வராரா ரெகுலராக பண்ணுறீங்களா நீங்களாம், உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ என்ன இப்போ தான் நான் கிளாஸ் கொடுத்துட்டு வந்தேன், மனந்தான் நமக்கு எதிரி, மனந்தான் நமக்கு நண்பர், மனந்தான் நமக்கு எதிரி, மனந்தான் நம்ம மனசு தான் சொல்லுது இவர் எதிரி இவர் நண்பன் எது சொல்லுது. அதே தான் மனந்தான் மோட்சத்துக்கும் காரணம், மனந்தான் பந்தத்திற்கும் காரணம், எல்லாமே எதுதான் காரணம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், வெளியே பார்க்கணும், நம்ம எல்லாத்தையும் எது பார்க்கணும், நம்மக்குள்ளே பார்க்கணும். நமக்குள்ளே பார்க்கும்பொழுது பகவான் சொல்கிறார், அந்த மனதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா பயிற்சி எடுத்துக்கணும். என்ன சொல்கிறாரு, ஏன்னா மனதை படைத்தவரும் பகவான் தான், அதனால் அது பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மனசு என்ன ஆயிடும். இப்போ உதாரணம், இப்போ நானே இருக்கேன்னு வச்சுங்களேன், இப்போ நீங்கள் இருக்கீங்க வியாபாரம், நமக்கெல்லாம் என்னது எவ்வளோ கஷ்டமர் வருவாங்க, டெய்லி ஆயிரக்கணக்கான கஸ்டமர் வருவாங்க, வராங்களா இல்லையா, ஆயிரம் பேரும் ஆயிரம் மனநிலையில் வருவாங்க, உண்மையாக போய்யா உண்மையிலே வாங்க வர்றவருக்கு இந்த சேலை பிடிச்சிருக்கும், ஆனா கூட வரவங்க என்ன செய்வாங்க, இன்னும் ஒரு நாளை பார்ப்போம் சொல்லுவாங்க, உண்மையா பையா, ஏன்னா உங்களுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க, நான் சொல்ல உண்மையா பையா. அப்ப இது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். அப்ப இந்த இடத்தையே நாம வைப்ரேஷனை நீங்க மனசார சரி பண்ணிட்டீங்கன்னா வர்றவங்களும் நமக்கு என்ன ஆயிருவாங்க, சாதகம் ஆயிடுவாங்க வர்றவங்களும். இது வந்து எங்கள் கப்பலில் நான் பார்த்துருக்கேன், எங்கள் அதனால தான் எங்கள் இதில் வந்து டெய்லி என்ன செஞ்சிடுவோம், பிரார்த்தனை பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வந்து முயற்சி தான் பண்ணலாம், யாருடைய அனுக்கிறங்க வேணும், பகவானை அனுக்கிறங்கம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய, அதுக்காண்டி நான் வந்து தூக்கிட்டே இருப்பேன் வேகம் நடக்கும் நடக்குமா, அது நடக்காது. நம்மளுக்கு முதல்ல நாம் நம்ம மனதில் என்ன செய்யணும், ஏன்னா இங்கே எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருந்தால் தான் வரக்கூடிய மனநிலையை நம்ம என்ன செய்யலாம், அதான் சொல்லுங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க, என்னது அப்போ இந்த சூழ்நிலையை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், பாசிட்டிவாக கொண்டு வந்துட்டீங்கன்னா வர்ற கஸ்டமர் எல்லாமே என்ன ஆயிடுவாங்க, பாசிட்டிவாகவே ஆயிடுவாங்க. இது ரொம்ப சுலபம், ஏன்னா நமக்கு வியாபாரம் தேவை, நமக்கு என்ன தேவை, எல்லாமே மனசை பிடிக்கும், போடக்கூடிய சேலையே மனசு பிடிக்கணும், மனசு அது ஒரே சேலையும் பிடிக்கலாம், ஆயிரம் கொடுத்தாலும் போய்யா. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் எது, அப்ப அந்த மனசை சரி பண்றது என்ன, உங்களுடைய கிரகத்தில் பரமாத்மா தான் இருக்காரு, உங்களுடைய கிரகத்தில் பரமாத்மா இருக்காரு, வாடிக்கையாத கிரகத்தில் யார் தான் இருக்கா, ஏன்னா சாஸ்திரம் சர்வசாரம் சிறிது கண்டிப்பிட்டோம் மத்த சொல்றது ஞானம் அபகரம் சார், நான் தான் எல்லாருடைய இருக்கிற இருக்கேங்கிறார், நான் தான் எல்லாருடைய, அதனால தான் கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்கிறோம், கிருஷ்ண பரமாத்மா ரூபத்தில் யார்கிட்ட இருக்காரு, எல்லாருடைய இருக்கிற யாருடைய இருக்கிற, அவன் நம்ம மனிதர்கள் மட்டும் இல்லை ஈ எறும்பு போட்டு எல்லாருடைய இருக்கிற அவர் தான் இருக்கார். அப்போ எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு, அப்போ நம்ம யாரோட தொடர்பு வச்சுக்கணும், பகவானோட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் என்ன செய்வார், சரி பண்ணுவார். நம்மளால சரி பண்ண முடியாது, நம்ம முயற்சி தான் செய்யலாம், சரி பண்றது யார் தான் பண்ண முடியும். இப்போ பிரபு சொன்னார் 58 ஷோரூம் வச்சிருக்கோம்னா, இங்கே கோசூரில் ஷோரூம் இன்னைக்கு தெரியும், அந்த கடைக்கு போனது கிடையாது, அங்கே எல்லாம் சரியாக நடக்கணும்ல, இப்போ நான் இங்கே இருக்கேன் இன்னைக்கு ராஜ்மஹாலில் உட்காந்துருக்கேன், அங்கே என்ன நடக்கணும், இப்போ நான் போகணும் அவசியம்ல, யார் அங்கே இருக்கான், பகவான் இருக்கார், அதனால் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். அப்போ எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தகுதி சக்தி யார்கிட்ட இருக்கு, அப்போ நம்ம யார்கிட்ட தொடர்பு கொள்ளணும், அவ்வளோதான். அதுக்கு ஒரே வழி என்ன, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. கலியுகத்தில் போய் நீங்கள் பெரிய தானம் பண்ணுங்க, தபஸ் பண்ணுங்க, யாகம் பண்ணுங்க, இதெல்லாம் செய்ய முடியாது.
எல்லாரும் உட்காருங்க, கூட்டம் என்ன செய்யுங்க, பகவானுடைய நாமத்தை உச்சாரம். ஏன்னா தனி மரம் 100 மரம் சேர்ந்தா, அப்போ இப்போ நீங்கள் இப்போ இங்கே 200 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 200 பேர் சேர்ந்து ஜபம் பண்ணால் அதுக்கு எவ்வளோ வைப்ரேஷன் வரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் பிரபு கிட்ட சொன்னேன், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுன்னு செய்யுங்க. ஆனால் தனி மரத்தை உடைச்சிடலாம், ஆனால் 100 மரத்தை என்ன? அப்போ நம்ம 100-200 பேர் சேர்ந்து நல்லா ஜபம் பண்ணிட்டீங்கன்னா சின்சியராக இந்த இடமே என்ன ஆயிரும், இதுக்கு என்ன செலவு இருக்கா? உங்கள்கிட்ட நாக்கு இருக்குது, உங்கள்கிட்ட காது இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, காசு இருக்குது, அவ்வளோதான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, நாக்கு சொல்லுது, இதுக்கு ஒன்றும் செலவு இல்லை, ஒன்றும் செலவா இல்லை. இதுக்கு என்ன ரூபாய் கேட்டோமா, போராட்டம் வந்து கேட்டோமா? ஏன்னா நாங்கள் அந்த பயனை அடைஞ்சதுனால அதை என்ன செய்யறான் உங்களுக்கு, ஏன்னா நாங்கள் நீங்கள் ஒன்று தான் தொழில் தான் வித்தியாசம். ஏன்னா எங்களுக்கு கஷ்டப்படுது, உங்களுக்கும் கஷ்டப்படுது, நாங்கள் நாகடை பண்ணுறோம், நீங்கள் எல்லாம் அப்படிதான். எங்களையும் முந்தி முந்தியெல்லாம் 4 டிசைன் வச்சு வேற பண்ணாங்க, நீங்கள் 40,000 டிசைன் வந்தால் யாருனாலும் என்ன செய்ய முடியல, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அதே மாதிரி தான் உங்கள் தொழிலே என்ன போச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் இதுதான் காரணம், மனசை சரி பண்ணுறதுக்கு. அதனால தான் கலியுகத்தில் வந்து மகா மந்திரம் கரு, மகானா மிகப்பெரிய, மந்திரா மனது, திராடா விடுதலை, மனதுக்கு மிகப்பெரிய அவ்வளோதான். ரொம்ப சுலபமாக உங்களுக்கு எங்களுடைய சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்திற்கு கொடுத்தார். மற்ற யுகத்துக்கு ஒன்று இருக்குது, தியானம் பண்ணலாம், யாகம் பண்ணலாம், தானம் பண்ணலாம், தபஸ் பண்ணலாம், ஆனால் கலியுகத்தில் நல்லா பண்ண முடியனால நாம் எல்லாரும் உட்கார்ந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணோம்னா மற்றதெல்லாம் என்ன இருக்கும் தானாவே. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கலாம், என்ன பிரச்சனை இருக்கலாம், விரலுக்கு தகுந்து வீக்கம் சொல்லுவோம், விரலுக்கு தகுந்த கண்டு பிரச்சனை பிரச்சனைலாம் இருக்கும், ஆனால் பாதிப்படையாது. இப்போ அதானே இப்போ வந்து அதுக்கு சாஸ்திரத்தை நீங்கள் பார்க்கலாம், பிரகலாதனுக்கு வந்து 1000 பிரச்சனை இருந்துச்சு. பிரகலாதன் மாதிரி தெரியுமா உங்களுக்கு, பக்த பிரகலாதன் ரண்ணிய கசிக்கூடிய பையன், அவங்க அப்பாவே தொந்தரவு கொடுத்தாரு, ஆனால் அவனுக்கு எதுவுமே என்ன செய்யல. ஏன் எப்பவுமே யார் நாம சொல்லிட்டு இருந்தான், பகவானுடைய நாமத்தையே அவன் சொல்லிட்டு இருந்தான்னா அவன் அவன் வந்து மகாத்மான் பேர் அவனாக இருக்கு. ஏன்னா பகவான் சொன்னார், பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாப்பிரபத்திலே வாசுதேவ சர்வமதி சா மகாத்மா சூதுருவா, அப்படிப்பட்ட ஆத்மா கிடைப்பதற்கு அறிந்து என்ன செஞ்சான், அப்படிய வேதம் படிக்கணும், அப்படி என்ன படிக்கல, அவன் வந்து சிறு வயசுலேயே நாரதை சொல்லி கொடுத்தாரு, அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். 1000 பிரச்சனை வந்தாலும் அவன் அதனால் என்ன செய்யலை, பாதிக்கப்பட இல்லை. ஸோ வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைலாம் வரும், ஆனால் பாதிக்கப்படாமல் நம்ம இருக்கணும்னா ஒரே வழி யார் பாதுகாப்பு போயிடணும், அதுவும் கலியுகத்தில் நாமத்தில் நீங்கள் சரணடைஞ்சுட்டார். ஏன்னா கிருஷ்ணர் இப்போ நேரம் இல்லை, ஆனால் நாமத்துக்கு ரூபத்துக்கு என்ன இல்லை வித்தியாசம் கிடையாது. இப்போ உங்கள் பேரை சொன்னால் என்ன செய்வீங்க, நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க அதானே, ஏன் திரும்பி பார்த்தீங்க, உண்மையிலே ரோட்டை நான் வேற உங்க பேரை சொன்னாலும் உங்க பேரை சொல்லி ஒருத்தர் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, அதே மாதிரிதான் நாம இங்க இருந்து கிருஷ்ணான்னு சொன்னா அவர் என்ன செய்யறாரு, நம்மளே பார்க்க முடியல, அவர் பார்க்க மாட்டார், என்ன அந்த உள் உணர்வோட நம்ம செஞ்சிட்டோம்னா நிச்சயம் அவர் என்ன செய்யற நம்மள பார்க்கிறார். அவர் பார்க்கப்படும் பொழுது எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு எல்லாமே, ஏன்னா அவர் பெர்ஃபெக்ட், யார் பெர்ஃபெக்ட், நம்மகிட்ட குறை இருக்கும், நம்மகிட்ட என்ன இருக்கும், இருக்கா இல்லையா, எவ்வளவு இருக்கு, அது நிறைய இருக்கு, அதெல்லாம் முன்னாடி படிப்போம். நம்ம யாருமே என்ன இல்லை, பெர்ஃபெக்ட் இல்லை, யார் பெர்ஃபெக்ட், அவர் பெர்ஃபெக்ட். அதனால தான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொல்கிறோம், குறை ஒன்றும் இல்லாத நம்மகிட்ட குறை இருக்கு, அவர்கிட்ட என்ன கிடையாது, குறை கிடையாது. அப்போ அவர்கிட்ட தொடர்பு வச்சுட்டோம்னா மற்றது எல்லாம் சரியாயிருக்கும். அதனால தான் இதை வந்து ஒவ்வொரு நிறுவனத்திலையும் நாங்கள், அதுவும் நிறுவனங்கள் எல்லாமே என்ன வியாபாரம், வியாபாரம்னா என்ன ரிஸ்க்கு, வியாபாரது ரிஸ்க்கு தான். இப்போ கொரோனாவில் 2 மாதம் 3 மாதம் என்ன ஆச்சு, கூட்டிட்டோம்ல, எப்போ கொரோனாவில் தெரியுமா, அப்போ வந்துச்சு, இனிமேல் எப்போ வரும் யாரும் சொல்ல, ஏன் வருது, ஏன் அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம தர்மத்தை என்ன செய்யலை, என்ன பகவான் சொல்ல
சொல்றாரு, யதா யதாஜி தர்மசே நானே பகுதி பாரதா அவ்யுத்தான மதர்மசே ததாத்மானம் சிஜாமகம். தர்மம் எப்போ சீர் பண்ணி அதன் கொண்டுதோ அப்போ நான் வரேங்கிறது. அவர் நேராக போக மாட்டார், அது இந்த நாளாக இருக்கு. ஒன்று இந்த மாதிரியா நோய் வரலாம், இல்லை பஞ்சம் வரலாம், இல்லை யுத்தம் வரலாம். அப்போ யுத்தம் வந்துச்சு, வந்தா இல்லையா? ஏன் தர்மத்தை நம்ம எல்லாரும் இல்லை புரியுதுங்களா? ஏன்னா இப்போ எல்லாம் காலம் மாறிட்டே இருக்கு, காலங்கள். அப்போ தர்மம் என்ன சொல்லுதுன்னா அதை நாம் கடைப்பிடிச்சோம்னா எல்லாம் சரியாயிடும். அது இந்த கலியுகத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட தர்மம் ஒரே தர்மம் என்ன தான், ஹரிநாமம் சங்கீதம் தான், வேறு எந்த தர்மம் இல்லை. ஒரே தர்மம் என்னது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. இது எந்த கஷ்டமும் தேவையில்லை. எந்த எங்கே சொல்லலாம், வீட்டில் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம், உங்கள் பிள்ளைகளை சொல்ல சொல்லலாம், எங்கே வேணாலும் இது சொல்லலாம். இதுக்கு வந்து எந்த இதுவும் தேவையில்லை. நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான், சும்மா இருக்க நேரம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இங்கே பண்ணிவிட்டு சும்மா இருக்க நேரம் என்ன செய்ய முடியாது, தேவையில்லாமல் பேசக்கூடாது. என்ன செய்யணும்? தேவையில்லாம் பேசணும், என்ன வரும் பிரச்சனை. தேவையில்லாம் என்ன வரும், அதுக்கு எதை பேசிகிட்டு இருக்கலாம், கிருஷ்ண நாமத்தை ஒன்றும் பிரச்சனையும் வராது. ஸோ இதை தான் கலியுகத்திலும் கொடுத்துருக்க தர்மம். ஸோ கலியுக தர்மத்தை நம்ம எல்லோரும் கடைபிடிக்கணும். அது மொத்தமாக இப்போ நீங்கள் 4 பேர் சேர்ந்து பண்ணால் இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை எல்லோரும் செய்யுங்க. ஓகே புரியுதா? யாராவது சந்தேகம் இருக்கா? நான் சொல்ல புரிஞ்சான். இதை நான் வந்து 96 கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு இது எல்லாருக்கும் என்ன செய்யணும் அதை. அப்போ எனக்கு வயசாகிடுச்சு, இப்போ பிறப்பு முறை வயசு தான் வேலை பண்ணேன். இப்போ வயசாகிடுச்சு, வயசாகிடுச்சுன்னா இன்னும் வேலை பண்ணக்கூடாது, அது தனியாக போயிடணும். ஆனா உங்கள் அப்பாவுக்குலாம் பார்க்கணும். அடுத்து எல்லோரும் வயசாகிட்டு இல்லையா, எல்லாருக்கும் நேர் இருக்கு நிற்குமா நமக்காண்டி. ஆனால் எந்தெந்த வயசில் என்னென்ன விஷயமோ அதை தானே செய்யணும். இப்போ கவர்மெண்ட்ல 58 வயசு என்ன சொல்றேன், ஆனால் வியாபாரத்தில் யார் என்ன இருக்க என்ன பொறுப்பு நான் சொல்ல புரியுதா? யாருமே என்ன பண்ணோம் உண்டே போயா? வியாபாரம் அதாவது ஒரு காலகட்டம் வரும்போது என்ன கொஞ்சம் கொஞ்சமா. ஆமாம். ஓகே எல்லா நல்லா ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு பகவானை அனுப்பிருக்கோம், நல்லா நடக்கும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இங்கே விநாயகர் சாருக்கு வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, உங்களை எத்தனை பேருக்கு இது வந்து உபயோகமாக இருக்குது, எப்படி உபயோகமாக இருக்குது, இதனால் உங்களுக்கு என்ன பயன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க தான் வந்திருக்காரு. ஏன்னா ஒரு சில வாரம் வரீங்க, நிறைய பேர் வரீங்க, ஒரு சில வாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. குறிப்பாக இந்த பக்கம் எல்லோரும் வந்துடுங்க, மேக்ஸிமம் இந்த ஃபுல் குரூப் வந்துடுது. இந்த பக்கம் இருக்கவங்க கொஞ்சம் லெஸ் குரூப்பாக இருக்கும். மேபி பசங்களை ஸ்கூலில் விட்டு வரதுனால லேட் ஆகிடுதோ, இல்லை கீழே வந்து சரி பொண்ணுங்களாம் மேலே வேலைக்கு போயிருக்காங்க, நம்மளால பொறுப்பாக இருந்து எல்லாம் எடுத்து வைக்கலாம், அவங்க வரத்துக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறீங்களோ எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வர முயற்சி பண்ணுங்க இல்லையா. அவங்களுக்கு மட்டும் நல்லா ஆசீர்வாதம் கிடைச்சா பார்த்தா உங்களுக்கு என்ன பண்ணும், கண்டிப்பாக அது கிடைக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் தான், 9:30 to 10:15, 45 தான். நாம் கடவுளுக்காக இல்ல நமக்காக கொடுக்கிற நேரம் எவ்வளவுதான், அவ்வளவுதான். இது ரொம்ப கஷ்டமா என்ன கிடையவே கிடையாது. நமக்கு இந்த உடம்பை கொடுத்தது யாருதான், கடவுள். நம்ம யாராவது உற்பத்தி பண்ணிட்டு வந்தோமா என்ன, நம்ம அப்பா அம்மா எங்க கடைக்கு போயிட்டு 2 கண்ணு கொடுங்க, ஒரு மூக்கு கொடுங்க, கொஞ்சம் காது கொடுங்க, கொஞ்சம் ரத்தம் கொடுங்க, எல்லாத்தையும் போட்டு தச்சு கொடுத்தாங்களா? கண்டிப்பா இல்லை. கடவுள் கொடுத்த உடம்பு தான். நாம் சுவாசிக்கூடிய காற்று அவர் கொடுத்ததுதான் இல்லையா. நாம் சாப்பிடக்கூடிய உணவும் ஏதாவது ஃபேக்டரி வச்சிருக்காங்களா என்ன, இது அரிசி உற்பத்தி பண்ற ஃபேக்டரி, இது வந்து தக்காளி பழம் உற்பத்தி பண்ற ஃபேக்டரி, அப்படியே ஃபேக்டரி இருக்கா. செல்போன்லாம் உற்பத்தி பண்ணலாம், அதெல்லாம் உற்பத்தி பண்ணலாம். சாப்பாடு பகவான் பார்த்து கொடுத்தாங்க இல்லையா. குடிக்கிற தண்ணியில இருந்து பகவான் பார்த்து கொடுக்குறோம். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வயிற்றுக்குள்ள போய் ஜீரணம் பண்றது யாருதான், கடவுள். நம்ம ஏதாவது ஜீரணம் பண்ணிட்டு இருக்கோமா, இட்லியே கீழே இறங்கு, உள்ள போய் ஜீரணம் ஆகு, தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளில வாங்க, சத்தெல்லாம் உள்ள போங்க, நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோம், பட்டம் எழுதிட்டு இருக்கோமா, கிடையாது. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. ஸோ பகவான் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் தாப்பா பண்ணுன்னு சொல்லி சொல்றேன். உலகத்தையும் படைச்சிட்டாரு, நமக்கு உடம்பையும் கொடுத்துட்டாரு,
சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாரு, அதை செரிக்கவும் செய்யறாரு, அதன் பிறகு புத்தியை கொடுக்கறாரு, குடும்பத்தை கொடுத்துருக்காரு, வியாபாரத்தை கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்த பகவானுக்கு நம்ம கொடுக்குற டைம் எவ்வளோ அது கொடுக்கறது யோசிக்கணும். இது எப்படி தெரியுமா இருக்கு, உங்க ஓனர் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடை கொடுத்து, காரை கொடுத்து, சம்பளத்தை கொடுத்து, எல்லாம் கொடுத்துட்டு வேலைக்கு வாங்கப்பா அப்படின்னு சொன்னா டைம் வந்தா பாக்குறேன் சார். இல்லை உனக்கு வேலை கொடுத்தது எதுக்குதான், வந்து வேலை பண்றதுதான். உனக்கு இவ்வளவு வசதிகள் எதுக்கு செஞ்சு கொடுத்துருக்க, வந்து வேலை பண்றதுதான். நம்ம என்ன பண்றோம், வசதியெல்லாம் வந்த பின்னாடி வசதி அனுபவிச்சுட்டு எதை விட்டுறோம், வேலையை விட்டுறோம். அதான் பண்ணிட்டு இருக்கோம், இதான் கடவுள் பண்ணிட்டு இருக்காரு. கடவுள் நம்ம நல்லா வச்சிருக்கும் போது என்ன பண்றோம், அவரை மறந்துடுறோம். அப்புறம் கஷ்டம் வந்தா என்ன பண்றோம், ஐயோ அவன் ஓடிடும், ஐயோ கடவுளே நாராயணா நாராயணா சிவசிவான் ஓடி வரும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஒரு புத்திசாலி என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் டைம் என்ன பண்ணுவோம், பிரிச்சுக்கணும். எல்லாத்தையும் டைம் பிரிச்சுக்கணும், குளிக்கிறதுக்கு டைம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கு, வீட்டில் வேலை பண்ணுறது டைம் இருக்கு, வியாபாரம் பண்ணுறது டைம் இருக்கு, தூங்குறதுக்கு டைம் இருக்கு. அதே போல் யாருக்கு டைம் கொடுக்கணும், கடவுளுக்கு டைம் கொடுக்கணும். நீங்க கடவுளுக்கு டைம் கொடுக்க தேவையில்லை, அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம். நீங்க கடவுளை வழிபட்டா யார் நல்லது வரப்போகுது, கடவுளை பேங்க்ல தான் வரப்போதா, அவர் கூட வரப்போகுது கிடையாது, உங்களுக்கு தான் நல்லது. குறிப்பா உங்க குடும்பத்துக்கு நல்லது, உங்க குழந்தைகளுக்கு நல்லது. நீங்க ஏதோ இன்னைக்கு ஓரளவுக்கு என்ன பண்றீங்க, எல்லாரும் ஓரளவுக்கு நல்லபடி வளர்ந்துட்டீங்க. உங்க பசங்களுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்களா, உங்க சொல்ற வச்சு கேட்கறாங்களா. சின்ன வாண்டாருக்கு என்ன பண்ணது, என்ன சொல்லுது, நீ ஏன் என்ன பெத்தானை கொடுத்தா அவன் அப்படின்னு சொல்லி கேக்குறது இல்லையா. நம்ம இங்க கஷ்டப்பட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைச்சி சம்பாரிச்சு கொண்டு போய் வீட்டுல எல்லாம் கொடுக்குறோம், எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க, என்ன கேள்வி கேட்கறாங்க, நம்மளும் எழுந்து கேள்வி கேட்கிறேன். தானம் என்ற அவங்களுக்கு நம்ம நல்ல விஷயங்களை ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கறது கிடையாது. தாள வச்சுட்டு போனை கொடுத்துறோம், டிவி கொடுத்துறோம், ஏன்னா நம்மளும் அப்படிதான் இருக்கும். ஸோ அப்ப நம்ம எல்லாத்துக்கும் டைம் வச்சுட்டு இருக்க மாதிரி எதுக்கும் டைம் கொடுக்கணும், கண்டிப்பா நமக்கும் டைம் கொடுக்கணும். நமக்கு தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது வேற யாருக்கும் கிடையாது, யாருக்கு தான் அது, நம்முடைய நம்பிக்கை தான் டைம். நேற்று ஏகாதசி, ஏகாதசி அப்படின்னா பொதுவாக நாங்கள் வந்து விரதம் இருப்போம், ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்போம். விரதம் இருக்கிறது யாருக்கு, கடவுளுக்கா, நம்ம சாப்பிடாம இருந்தால் கடவுள் நல்லது வரப்போதா, என்னைக்காவது கடவுள் பார்த்து டே எல்லாம் பட்னியாக கிடையாது எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படி கடவுள் எங்கேயா சொல்லுவாங்களா, அப்பா அம்மா யாரா சொல்லுவாங்களா, டே நீ பட்னியா இருக்க, நீ பட்னியா இருந்தா நான் சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா அம்மா, சொல்ல மாட்டேன். அப்போ கடவுளுடைய பட்னியா இருக்க சொல்லறா அப்படின்னா இது ஒரே ஒரு காரணம் தான், உடம்புக்கு என்ன கொடுக்கணும், கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்கணும். சும்மா உள்ளே போட்டு அடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா. அதாவது ரோடு ரிப்பேர் ஆகி போயிடுது, ரோடு ரிப்பேர் பண்ணணும், எப்படி ரிப்பேர் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ரோடு ரிப்பேர் பண்றதுக்கு பாதை அடைக்கணும். நீங்க ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க, வண்டி வந்துட்டே என்ன ஆகும், ரிப்பேரே பண்ண முடியாது. அது போல உடம்பு ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கொஞ்சம் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம கொடுக்கறதே கிடையாது, ஒரு நாளைக்கு தினமும் சாப்பிடணும், 3 வேளை சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும் இல்லையா, உலக்காவே சாப்பிடணும், எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உடம்புக்கு என்னதான் கொடுக்கும், நிறைய நோய் தான் கொடுக்கும். அப்போ உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்றாங்க, நம்மளுக்கு ஏகாதசி அப்படின்னு விரதம் சொல்றாங்க. ஸோ அப்போ ஆன்மீகம் எதை சொன்னாலும், நாம் எப்படிப்பட்ட ஆன்மீக செயலை செஞ்சாலும் அது யாருக்கு தான் நல்லது வரப்போகுது, நம்மளுக்கு தான் நல்லது வரப்போகுது. இதை பண்ணலாமா நம்மளால, ஒரு வாரத்துக்கு 45 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, யாரெல்லாம் முடியும், பரவாயில்ல எல்லாரும் கை தூக்கிட்டீங்க, பகவான் சாட்சியா இருக்காரு, விநாயகர் சாரு சாட்சியா இருக்காரு, எல்லாம் சாட்சியா இருக்காரு இல்லையா. செய்யலாம் அப்படின்னா கண்ணு குத்திடுவாங்க, அதெல்லாம் கண்ணு குத்த மாட்டாங்க. நீங்க வந்தா உங்களுக்கு நல்லது இல்லையா, வரவங்க கிட்ட கேட்டு பாருங்க, யாரெல்லாம் வார வாரம் வராங்க அவங்க கேட்டு பாருங்க, அவங்க இங்க வர்றதுக்கான காரணமே அதுதான், சந்தோஷமா இருக்கலாம் வராங்க. சரி என்ன பண்ணலாம், தொடர்ந்து நம்ம வார வாரம் வர முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்டா வந்திருந்த பல்ராம் கோவிந்த பிரபுக்கும் விநாயகர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி நன்றி தெரிவிக்கலாம், கை தட்டி கிடையாது. இங்க ஏதோ பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அரசியல் கூட்டம் நடந்துட்டு இருக்கு, அரசியல் கூட தான் கை தட்டுவாங்க. நம்மளும் கை தட்டலாம், எப்ப கை தட்டலாம், பாடும் போது. இப்ப நம்ம ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து நல்லா கீர்த்தனை பண்ணலாம், அதான் நம்ம அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய வரவேற்பு. ஓகேவா, எல்லாருக்கு மந்திரம் தெரியும் இல்லையா, மந்திரம் என்னது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்ப நான் பாடிட்டு பாடுறேன், நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் கை தட்டிட்டே கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கும், நான் பாடுறதுக்கு அப்புறம் திருப்பி பாட ஆரம்பிக்கும். ஹரே கிருஷ்ணா
கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ரொம்ப
ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப. ஏன்னா ஒளி அதிர்வு அலைகள் என்னது, ஏன்னா பகவான் இந்த உலகத்தை படைக்கும் போதே ஒளி அதிர்வு அலைகள் தான் ஃபஸ்ட்டு வருது. இப்போ எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோம், உங்கள் சொந்தக்காரவங்க பாம்பேயில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், ஃபோனில் தொடர்பு கொள்றீங்கல்ல, எது மூலமா? நீங்கள் இங்கே இருக்கீங்க, அவங்க இங்கே இருக்காங்க, எது மூலமாக தொடர்பு கொள்கிறோம்? ஒளி அதிர்வு அலைகள். அதே தான் நான் மந்திரம் வந்து யாரோட தொடர்பு வருது. அப்போ அந்த ஒளி அதிர்வு அலைகள் தான் நமக்கு அவருக்கு என்ன அது தொடர்பை ஏற்படுது. அப்போ நம்ம எவ்வளோ தூரம் சத்தம் போட்டு பண்ணோமோ அவருக்கு என்ன ஆயிரும், ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா.